ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம காஞ்சி மகா பெரியவர் சொன்ன தண்ணீர் தானம் செய்ததால் நிகழ்ந்த அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காஞ்சி மகா பெரியவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பரிகாரங்களை சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் மிக மிக சுலபமான தீர்வை கொடுக்கக்கூடிய மகாசக்தியை கொண்டவர் தான் காஞ்சி மகா பெரியவர். இவர் சொன்ன பரிகாரங்களை செய்து பலனடைந்தவர்கள் ஏராளமானோர். அப்படி ஒரு பக்தனுடைய கதையை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தானங்கள் செய்வதை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவருடைய பாவத்தை போக்குவதற்கும் புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் இந்த தானங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும். ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் இருக்கின்றது. வஸ்திர தானம், தானிய தானம், உணவு தானம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தானங்கள், பசுமாட்டிற்கு கீரை கொடுப்பது, இப்படிலாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வந்தாலே நமது துன்பங்கள் வந்து நீங்கிவிடும். அதுவும் இந்த தண்ணீர் தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் கூட வேண்டாம், ஒரு வாட்டர் பாட்டில் அளவாவது நீங்கள் யாருக்காவது நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். இந்த தண்ணீர் தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தங்கம் தானம் செய்த பலனை வந்து கொடுக்குமாம். தங்கம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு பொருள், எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி அதை தானம் கொடுப்பதற்கு நிகராக இந்த தண்ணீர் தானம் இருக்குன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணீர் தானத்தை பற்றி நம்ம காஞ்சி மகா பெரியவர் வந்து அவருடைய பக்தர் ஒருவருக்கு வாழ்வின் விளிம்பில் இருக்கும் பொழுது இந்த தண்ணீர் தானத்தை பற்றி சொல்லி அவர் வந்து அந்த தண்ணீர் தானம் செய்ததால் அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமுமே மகா பெரியவரை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் மடத்திற்கு வருகை தருவார்கள். நிறைய வந்து கூட்டம் இருக்கும். அந்த வரிசையில் ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா கண்களில் கண்ணீரோடு முகத்தில் வாட்டத்தோடு வந்து மகா பெரியவரை அவர்கள் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு குங்குமத்தை பிரசாதமாகவும் வாங்கி சென்று விட்டார். இதே போல் பார்த்திங்கன்னா 3 நாட்களும் ஏதாவது மகா பெரியவரை பார்த்து சொல்வதற்கு வாயெடுப்பார், ஆனால் வந்து சொல்ல மாட்டார். கஷ்டத்தில் வந்த அந்த பக்தரை வந்து நம்ம மகா பெரியவர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இவரும் வந்து 3 நாட்களாக பெரியவரை சந்தித்து விட்டு குங்குமத்தை பிரசாதமாக வாங்கிவிட்டு சென்று விட்டார். 4வது நாளும் அவர் அதே மாதிரி வரும்பொழுது மகா பெரியவர் வந்து அந்த பக்தரின் கைப்பிடித்து இழுத்து கூப்பிட்டு, நீ சொல்ல வந்த கஷ்டத்தை ஏன் சொல்லாமல் செல்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனேயே அவர் அவ்வளோதான் கண் கலங்கி கஷ்டத்தை அப்படியே சொல்ல தொடங்கிவிட்டார் அந்த பக்தர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து தீர்க்கவே முடியாத பண கஷ்டம், அள்ளி அள்ளி கொடுத்த எங்களுடைய குடும்பம் வந்து இப்போது ஒரு கிள்ளி கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லாமல் நிற்கின்றது. அன்றாடம் நாங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கே என்னால் முடியலை. ஏன்னா எனக்கு வந்து கோடி கோடியாக இருக்கும் கடனை எப்படி அடைப்பதுனே எனக்கு வழியே தெரியவில்லை, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட கண் கலங்க அந்த அவருடைய பிரச்சனைகளை வந்து மகா பெரியவரிடம் கொட்டி தீர்த்தார். எல்லா பிரச்சனைகளையுமே பொறுமையாக கேட்டுக்கொண்ட மகா பெரியவர் அந்த பக்தனை பார்த்து, உன்னுடைய வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது அல்லவா, அந்த கிணற்றில் நிரம்ப நீர் இருக்கின்றது அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, இவர் வந்து இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறாரு, பெரியவர் வந்து என்ன கிணற்றில் நீர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு, இவருடைய கஷ்டத்திற்கும் இந்த கிணற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அங்கு உள்ளவர்கள் அனைவரும் யோசிக்க தொடங்கி விட்டார்கள். இருந்தாலும் மகா பெரியவர் சொல்கின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதானே மரியாதை, அதுதான் பக்தி. அதனால் அந்த பக்தர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய வீட்டில் கிணறு இருக்கின்றது, அது நிரம்ப நீர் வந்து இருக்கின்றது, அது வந்து இளநீர் போல் அவ்வளவு சுவையான தண்ணீர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த பக்தர். உடனே வந்து மகா பெரியவர் என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு சில நாளில் திருவிழா வந்து வரப்போகின்றது உங்கள் ஊரில். அப்போ வந்து பக்தர்கள் கோவிலுக்கு திரளாக செல்வார்கள். வெயில் சமயம் என்பதால் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் உன் கிணற்றில் இருந்தே நீனே தண்ணீர் எடுத்து அதை வந்து பாதை முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்துவிடு. தண்ணீர் பந்தல் அமைக்கும் பொழுதும்
பானையில் தண்ணீர் நிரப்பும் பொழுதும் அனைவருக்கும் அந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுதும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டே இரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை வந்து மகா பெரியவர் சொல்கின்றாரு. அதாவது இது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பரிகாரம். இது ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், அவருக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காத பரிகாரம். அவருடைய கிணற்றிலிருந்தே தண்ணீரை எடுத்து அவரது கையால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். உடனே அவரும் வந்து அங்கிருந்து இதை சொன்னவன மகா பெரியவர் சொல்வதை போல செய்வதற்காக சென்று விட்டார். இந்த பரிகாரத்தை வந்து அவர் வந்து உடனே செய்ய தொடங்கிவிட்டார். தாகத்தில் இருந்த பக்தர்களுக்கும் தண்ணீரும் கிடைத்தது. அந்த மாதிரி ஒருத்தர் தவித்த வாய்க்கு நம்ம வந்து தண்ணீர் கொடுப்பது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதான் இந்த கதையின் மூலம் வந்து பெரியவர் வந்து சொல்ல வந்தார். இந்த பரிகாரம் செய்து சில நாட்களிலேயே மீண்டும் வந்து பெரியவரை சந்திக்க அந்த பக்தர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார். அப்போவே பெரியவருக்கு புரிந்து விட்டது, இவருடைய கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது அப்படின்னு. அந்த பக்தர் என்ன சொன்னார்னா, நான் இந்த பரிகாரம் செய்து ஒரு சில நாட்களிலேயே எனது சொந்த ஊரான கிராமத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு. எங்கள் தாத்தா பெயரில் ஒரு பூர்வீக சொத்து, மிகப்பெரிய சொத்து வந்து எனது கைக்கு கிடைத்து நான் வந்து என்னுடைய எல்லா கடனையுமே அதை விற்று அடைத்து விட்டேன். அது போக ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கும் அளவுக்கு மீதம் ஒரு தொகையும் வந்து என்னுடைய கையில் இருப்பு இருந்தது. ஒரு தண்ணீரை தானமாக கொடுத்ததற்கே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பலன் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ரொம்ப மகா பெரியவரை பார்த்து கண்ணீர் மல்க நன்றி கூறி விடைபெற்று சென்றார். இந்த கிணற்று தண்ணீரை தானமாக கொடுத்ததற்கே அவருடைய தீரா பரம்பரை கடன் வந்து தீர்ந்து விட்டது. அப்படின்னா நீங்கள் வந்து பல வந்து ஏழை எளியவர்களின் தாகத்தை நம்ம தீர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கஷ்டமும் துன்பமும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். நீங்கள் வந்து வழியில் யாரையாவது பார்க்குறீங்க தாகத்தோடு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க. வாரம் ஒரு முறையாவது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தண்ணீர் தானம் வழங்கலாம். வாட்டர் பாட்டில் 10 ரூபா தான் விற்கிது, அதில் ஒரு 2-3 பாட்டில் வாங்கி நம்ம போகும் பொழுது யாருக்காவது நம்ம கண்டிப்பாக கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து பெரிய பெரிய பலன்களை வந்து கொடுக்கும். நீங்கள் பலனை எதிர்பாராமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி தானங்களை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அது தக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து காக்கும். இது மாதிரி மகா பெரியவர் நிகழ்த்திய பல அற்புதங்கள் இருக்கின்றது, அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.